அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்திரா காந்திஜி அவர்கள் இந்திய தேசத்தின் முதல் பாரத பெண் பிரதமர். அவரால் உருவாக்கப்பட்டது அகில இந்திய மகளிர் காங்கிரஸ். இன்று அந்த அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் சார்பாக தமிழக மகளிர் காங்கிரஸின் தலைவியாக என்னை எங்களது தலைமை நியமித்துள்ளது. முதலில் எனது அஞ்சலி அருமை தலைவி இந்திரா காந்திஜி அவர்களுக்கு, மற்றும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கார்கேஜி அவர்களுக்கும், முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான சோனியா காந்திஜி அவர்களுக்கும், மற்றும் வயநாட்டு தொகுதியின் எம்பியான எங்களுடைய முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்திஜி எம்பி அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் கே சி வேணுகோபால்ஜி அவர்களுக்கும், பிரியங்கா காந்திஜி அவர்களுக்கும், எங்களுடைய அன்பு தலைவி சகோதரி அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் டைனமிக் தலைவி அல்கா லாம்பாஜி அவர்களுக்கும், எங்களுடைய அன்பு சகோதரர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் விடிவெள்ளி எங்களுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகைஜி அவர்களுக்கும், அதன்படியே தமிழக காங்கிரஸின் இன்சார்ஜ் அஜய்குமார்ஜி அவர்களுக்கும் மற்றும் தலைவர்களுக்கும் எனது நன்றிகள் பல பல. இந்திய தேசம் இன்று ஒரு பெரிய இக்கட்டான சூழலில் இருக்கிறது என்றால் யாரும் அதை வந்து மறுக்க முடியாது. இந்தியாவிற்கு என்று ஒரு பாரம்பரியம் உள்ளது. நாம் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தேசத்தை சார்ந்தவர்கள் என்பதில் நம் அனைவருக்குமே என்றுமே ஒரு மமதை இருந்துள்ளது. ஆனால் இன்று நம்மை ஆண்டு கொண்டுள்ள பாசிச சக்தியான பாஜகவோ இதற்கு எதிர்மறையான விடயங்களையே வந்து செய்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே தமிழகத்தில் நாம் பாஜகவை உறுதுணையாக நமது மக்கள் அவர்களை எதிர்க்க தான் செய்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் வேற்றுமையை போற்றும் வகையாக நமது நாட்டை சூறையாடுவதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டுள்ளார்கள். அவை அனைத்தையும் கண்டிப்பாக தமிழக மகளிர் காங்கிரஸ் உறுதியாக எதிர்க்கும். நேற்று கூட நமது மாண்புமிகு பாரத பிரதமர் ராஜஸ்தானில் பெண்களை பற்றி குறிப்பிடும் போது அவர்களின் தாலியை பற்றி, நாம் அனைவரும் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டலான விஷயம், பெண்களுக்கு உயிர் போன்ற விஷயம். நிறைய பெண்கள், நமது பெண்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எனது உயிர் போனாலும் பரவாயில்ல, எனது தாலி போய்விடக்கூடாது என்கிற ஒரு சுமங்கலித்தனமான ஒரு விஷயத்தை அவர் கேலி பேசியுள்ளார். மாண்புமிகு பாரத பிரதமருக்கு பேசுவதற்கு வேறு ஒன்றுமே இல்லையா இந்த நாட்டில் என்று எனக்கு தெரியவில்லை. வேலை வாய்ப்பு தருவேன் என்றார். ஒரு வருடத்தில் 2 கோடி வேலை வாய்ப்பு தருவேன் என்றார். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 10 வருடத்தில் 20 கோடி வேலை வாய்ப்பை அவர் உருவாக்கி உள்ள இருக்க வேண்டும். ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை. சாக்ஷி மல்லிக் பற்றி எதனா பேச வேண்டுமா என்றால் பாஜக கிட்ட அதை பாஜகவிடம் அதற்கான ஒரு பதிலும் கிடையாது. பில்கிஸ் பானுவை எடுத்துக்கொள்ளுங்கள். ரேபிஸ்டை வந்து நீதிமன்ற காவலில் இருந்து இவர்கள் அவர்கள் விடுதலையான போது இவர்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து லட்டு கொடுத்து வரவேற்கிறார்கள். இந்த எந்த தேசத்தில் நடக்கும்? ஒரு ஒரு பிரெக்னண்டான ஒரு பெண்ணை தன் கணவர் எதிரே, தன் குழந்தைகள் எதிரே கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண் நீதி கேட்டு நியாயமன்றம் சென்று நீதி பெற்று வந்த அந்த பெண்ணின் ரேபிஸ்டை வந்து விடுவிக்கிறார்கள் இந்த நாட்டில். லக்கிம்பூர் இஷ்யூ எடுத்துக்கொள்ளுங்கள், ஹத்ரஸ் இஷ்யூ எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி பெண்களுக்கான பல வன்கொடுமைகளில் இந்த ஆளும் பாஜக ஈடுபட்டு கொண்டுள்ளது. நமது பாஜகவின் அருமை தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அகில இந்தியா பாரதத்தோட மகளிர் மோர்ச்சாவின் தேசிய தலைவியாக இருக்கின்றார். அவர்கள் என்றாவது தமிழகத்தில் பாதிக்கப்படுகிற பெண்கள், அதாவது விலைவாசி, பாஜகவின் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களை பற்றி என்றாவது எதனால் பேசுகிறார்களா என்றால் இல்லை. மணிப்பூரை பற்றி அறிந்து கொண்ட போது பெண்கள் ஆடை இல்லாமல் தெருவில் கட்டவிழ்த்து விட்ட போதும் அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. இனியும் தமிழக மகளிர் காங்கிரஸ் இது போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. முக்கியமாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர், கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர் தமிழகத்தில் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கின்றார். பல விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறார், என்னென்னோ விஷயங்களை பற்றி பேசுகிறார். அவருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அவர் பேசுவார் என்றால் கிடையாது. அதுபோலவே ஸ்மிருதி இரானி அவர்கள், அவர் பாராளுமன்றத்தில் பெண்களின் அமைச்சராக இருக்கிறார், உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கார். டஸ் ஷி ஹாவ் அ வார்ட் டு டாக் அபவுட் தி உமன் ஆஃப் திஸ் கண்ட்ரி? நோ. பாராளுமன்றத்தில் அவரை குறித்து கேள்வி கேட்டால் அவர் என்னென்னமோ பிதற்றுகிறார். நமது மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு வருகிறார். தமிழகத்தை வந்து நான் தமிழகம், தமிழ் அப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் தமிழ்நாடு மக்கள், முக்கியமாக சென்னையை சார்ந்த நாம் எல்லோரும் வெள்ளத்தில் தத்தளித்த போது இட்ஸ் நாட் அ நேச்சுரல் கலாமிட்டி, இது நேச்சுரல் கலாமிட்டியே இல்லைங்கிறார். வெங்காய விலைவாசி உயர்கிறது என்றால் மே பியாஸ் நெய் காத்தியும் அப்படிங்கிறார். நான் வந்து வெங்காயமே சாப்பிட்றதில்லைங்கிறார். ஓகே, நான் வெண்ணெய் பழம் பட்டர் ஃப்ரூட் தான் சாப்பிடுவாரோ அப்படின்ட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய பேச்சு பிதற்றல்கள் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் மகளிர் காங்கிரஸை மேம்படுத்த நான் அடிமட்டம் வரையில் சென்று
மகளிர் காங்கிரஸில் மேலும் உறுப்பினர்களை சேர்ப்போம். ஆளும் பாஜகவிற்கு எதிரான போராட்டங்களே, முக்கியமாக பெண்களுக்கு எதிரான போராட்டங்களே நான் முன்னெடுத்து செல்வேன். என்னுடன் சேர்ந்து கை கோர்த்து உழைக்க விருப்பக்கூடிய அத்தனை பெண்களும் என்னுடன் சேர்த்து நான் முன்னெடுத்து செல்வேன். பெண்களின் சுதந்திரம், பெண்களுக்கான முன்னேற்றம், பெண்களுக்கான ஒரு குரலாக நான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக நான் ஒலிக்க விருப்பப்படுகிறேன். அது போலவே 33% பெண்களுக்கான ரிசர்வேஷன் என்கிற ஒரு போலி கூத்தை, ஒரு அப்பட்டமான ஒரு போலி கூத்தை இந்த பாஜக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளது. ஆனால் அது 2034 வரை அதை செயல்படுத்த முடியாது. இன்னும் 1 மாத காலமே உள்ளது, கிட்டத்தட்ட 34 நாட்களே உள்ளது. ஜூன் 4 தெரிந்துவிடும். இந்தியா அலையன்ஸில் மாபெரும் வெற்றி, காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெற்று மத்தியில் கண்டிப்பாக கூட்டணியில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அப்போது பெண்களுக்கான இந்த ரிசர்வேஷனை பெற்றுத்தர நான் தொடர்ந்து போராடுவேன். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. பத்திரிகையாளர்கள், போலீஸை சார்ந்தவர்கள் மற்றும் எனது இயக்க சகோதரிகளுக்கு மிக்க நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நாரி நியாய், அதாவது பெண்களுக்கான நியாயம் என்கிற ஒரு விடயத்தை முன்னெடுத்து எங்களது அருமை தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் முதல் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கான நடைப்பயணத்தை மேற்கொண்டார். பின்பு பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா அப்படிங்கிற இந்த யாத்திரையில் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு அவர் நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அதில் முக்கியமாக அவர் திருப்பி திருப்பி கூறுவது மகிழா நியாய், நாரி நியாய். அவர் எங்களை விட ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட். பெண்களுக்கான முயற்சி, பெண்களுக்கான ஒரு ஒரு அநியாயம் நடக்கிறது என்றால் அங்கு முதலில் குரல் கொடுப்பவர் ராகுல் காந்திஜி அவர்களாக தான் இருப்பார். கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் வரும்போது சாக்ஷி மல்லிக் போன்றவர்களுக்கு நியாயம் கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம். அவர்களுக்கு நியாயம் கிடைத்தே தீரும். சார், பிரதமர் வந்து தாலி குறித்து பேசுவது உங்களுக்கு மன கஷ்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லிருக்கோம். தமிழ்நாட்டில் தாலி அகற்றும் போராட்டம் தான் கட்சிக்காரங்க பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? தவறான ஒரு விஷயம், அது எந்த கட்சி பண்ணாலும் அது ஒரு தவறான விஷயம். மக்களுடைய சென்டிமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதாவது வந்து மொழி சார்ந்து, உணர்வு சார்ந்து. இங்கே கூட நம்மளுடைய பாரத நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வராரு பாண்டி பஜாரில், முக்கியமாக சர் பிடி தியாகராய நகர், அதாவது டி நகரை வந்து நம்ம சர் பிடி தியாகராய நகர்னு தான் கூப்பிடுவோம். அதோட ஒரு பெருமையை பற்றி வந்து அவர் பேசுவதற்கு விரும்பவில்லை. வேற இந்த பிஜேபி மேனிஃபெஸ்டோ, அதாவது நமக்கு எலெக்ஷனே முடிய போது April 14 அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவை வெளியிடும் போது அவர்கள் சொல்கிறார், பாபா சாஹேப் அம்பேத்கரின் தினம் இது, இது வந்து முக்கியமாக நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறார். அதில் வந்து தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்ச்சரல் சென்டர், ஒரு ட்ரெடிஷ்னல் சென்டரை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு தமிழ் உயிர் அப்படின்ட்டு நம்ம சொல்லும்போது, அந்த தமிழுக்கான ஒரு முன்னெடுப்பு வரும்போது அவர் நம்மளை ஆதரிக்கிறாரன்னா கிடையாது. தமிழகத்திற்கான ஒரு ஒரு விஷயம் வரும்போது நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அமைச்சரகம் மத்தியில் வந்து ஒரு ஃபண்டிங் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது கொடுக்குறாங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் ஒரு முதலை கண்ணீர் வடிப்பதனால் நமக்கு வந்து சுகம் கிடைத்து விடுமானா கிடைக்காது. அவர்கள் இன்னும் தமிழகத்தை அன்றொரு காலத்தில் எப்படி வந்து பிரிட்டிஷ் நம்மளை வந்து ஒரு வளம் மிக்க நாடாக பார்த்ததோ, பிரிட்டிஷ் எப்படி நம்மளை பார்த்து இங்கிலீஷ் நம்மளை ஆக்கிபை பண்ணாங்களோ, அதே மாதிரி பாஜக வந்து தென்னகங்களை, முக்கியமாக தமிழகத்தையும் தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் கேரளத்தையும் அதோடு சார்ந்த லட்சத்தீவையும், முக்கியமாக லட்சத்தீவு நான் ஏன் குறிப்பிட விருப்பப்படுகிறேன் என்றால் அங்கு 100% இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் தான் இருக்குது. அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அங்கே முக்கியமாக ஒரு குளறுபடியை உருவாக்கக்கூடிய ஒரு கவர்னரை அங்கே நியமித்து விட்டு அங்கே அத்தனை பிரச்சனை பண்ணுறார். ஸோ வளம் மிக்க களவாடக்கூடிய ஒரு நாடாக அவர் தமிழகத்தை பார்ப்பார் என்றால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுடைய ஃபாசிச சக்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை. தாலி அகற்றும் போராட்டம் எந்த கட்சி செய்தாலும் அது நியாயம் கிடையாது. ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியை போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. என்னோட வியூ, எங்க தமிழக காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸோட வியூ, நாங்கள் எல்லாரும் தாலியை மதிக்கிறோம் இல்லையா? எங்களோட வியூ அது. கண்டிப்பாக மற்றவங்களும் அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அவங்க கிட்ட இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம். அது எங்களுடைய கலாச்சாரம்.
மாண்புமிகு பாரத பிரதமர், நமது இந்திய கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர், உலக அரங்கில நம்மள பிரதிபலிக்க கூடியவர், இப்படி பேசலாமா அப்படின்ட்டு தான் நாங்க கேட்கிறோம். இப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த விஜயதரன் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல காங்கிரஸ் கட்சியில, எனக்கும் தேவையான அங்கீகாரம் வழங்கப்படல, அதனாலதான் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தனா ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. காங்கிரஸ்ல லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதாவது விஜயதரணி அவர்கள், நான் வந்து அகில இந்திய மகளிர் காங்கிரஸில் கிட்டத்தட்ட 12 வருடமாக நான் வந்து அகில இந்திய மகளிர் காங்கிரஸோட ஆஃபீஸ் பேரராக இருக்கேன். விஜயதரணி என்னோட கலீக், என்னோட கூட அகில இந்திய மகளிர் காங்கிரஸில் அவங்க இருக்காங்க. எனக்கு முன்னாடி அவங்க 3 தடவை எம்எல்ஏவாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா கிடைத்தில்லையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு நீங்களே அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறமா அவங்க சொல்லலாம் என்னன்னு. 3 முறை எம்எல்ஏவா இருந்த புறவும் அதுக்கு அடுத்த மூவ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. அடுத்த மூவ் என்ன வேணும்? ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை உடனடியாக எம்பி சீட்டு கொடுத்தா கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? அங்கே ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்பி இருக்காங்கல்ல. அதாவது வந்து அரசியலில் அவரவர்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் பேராசைப்படக்கூடாது இல்லையா? மற்ற பெண்களும் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், எங்களுக்கும் வேணும்ல. ஒரே கேக்க நீங்களே சாப்பிடணும்னா நாங்களும் சாப்பிடணும்ல. பொதுவாக எதிர்கட்சிக்காரங்க காங்கிரஸ் ஒரு ரயிலை மறைக்கணும்னாலும் 4 பேர் தான் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து ஒரு பதவி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களை வரவேற்கிறதுக்கு அந்த கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது நான் முதல்ல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை சந்தித்து விட்டு தான் நான் வந்து என்னோடய பதவியேற்பு விழாவை நான் சிறப்பாக செயல்பட விருப்பப்படுகிறேன். மேலும் நைட்டு 10 மணிக்கு மேலே நான் யாரையுமே கூப்பிடல, வந்திருக்கிறவர்கள் அவர்களாகவே வந்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்களோ அதை மாதிரி அவர்களாகவே வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக இருக்கிறது, உங்கள் அனைவருக்கும் அதற்கான அழைப்பு விடுக்கப்படும், அங்கே வந்து நீங்கள் பாருங்கள். நன்றி.